அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தார் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒரு ஆள் வந்து கொடூரமாக வந்து கொலை செய்யப்படுறாரு. அன்றைக்கி நைட்டே வந்து ஒரு கல்யாணம் ஆக போகிற அந்த ஒரு பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் இதை கஞ்சா இதெல்லாம் வந்து வச்சுட்ருக்காங்க, கஞ்சா போதைப் பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து யாரோ ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போகிறாங்க. இதை என்கொயரி பண்ண வந்து போலீஸ் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து வராங்க. என்கொயரி பண்ணி அந்த கல்யாணம் பண்ண வந்து விசாரிக்கிறாங்க. என்னோடய வரதட்சணை கொடுக்க அந்த பணம் நகை எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிட்டாங்க, இனிமேல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் பண்ணி வந்து சொல்லிட்டுருக்காங்க. யார் மனையாவது உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவங்க தான் வந்து அழிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி, யாரும் சந்தேகப்படியா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்டாங்க. அந்த யார் மனைவி சந்தேகம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்க நினச்சிட்டாங்க புதுசாக ஏதோ ஒரு கும்பல் வருது, இதெல்லாம் வந்து திருடிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க அப்படியே வந்து இந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தர் பையன் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அங்கே வராங்க. அங்கே வந்து பார்த்தா என்ன இது இப்படி கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காதில் போட்டிருந்த கம்பளையும் வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இது மாதிரி வந்து டெல்லியில் வேலை செய்கிறதுக்கு வந்து ஆளுங்க வேணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த வீட்டில் இருக்காங்களே அவங்க தான் வந்து டெல்லியில் வெளியூர்லாம் போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகிறாரு. அங்கே போனால் வந்து அவர் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கார். அவர் கழுத்தில் உள்ள செயினை வந்து பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் கழுத்தில் உள்ள செயினை பார்த்துட்டு எப்போ வருவாங்கன்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து அவர் அவங்க வரத்து வெளியூர் போயிருக்காங்க, வர ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து இவரையும் வந்து விசாரிக்குது. இவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வந்து இது மாதிரி சிலைய பழைய பொருள்லாம் வந்து இங்கேருந்து கொண்டு போய் வந்து நான் டெல்லியில் கொண்டு போய் விற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ள வந்து போதைப் பொருளத்தையும் வச்சு கடத்தலையே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து விசாரிப்பாங்க. இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் இவர் திரும்பவும் அடுத்த நாள் போகிறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் வந்து என் புருஷன் இன்னும் வரலை, வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும், நான் வேணால் மோர் பண்ணியிருக்கேன் வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவரும் உள்ளே போய் வந்து மோர் குடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு வந்து சொல்கிறேன், இது மாதிரி அவங்க வராங்கன்னு சொல்லி ரெண்டு நாளில் வராங்கன்னு சொல்லி கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் வந்து மோர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அந்த வீட்டிலேருந்து டௌரி நகையெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணாங்களே அந்த வீட்டு பொண்ணை வந்து விசாரிக்காங்க. விசாரித்தப்போ தான் தெரியுது வந்து அது வந்து அதோடய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும் யார் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க பாய் ஃப்ரெண்டு ஊருக்காரங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும். இந்த பக்கம் வந்து அவங்க அவர் வந்து வேலைக்கு ஆள் தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க வந்து ஊருக்கு வந்து வராங்க. ஊருக்கு வந்தோடனே வந்து இவங்களை வந்து விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா வந்து அந்த ஆடு மேய்க்கிற ஆள் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். இவங்க வந்து விசாரிக்காங்க, இல்லை இல்லை நாங்கள் 8 மாதமாக ஊரே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கொல்கட்டாவுக்கு வந்து வேலைக்கு போயிட்டோம், 8 மாதமாக ஊரே இல்லை, இவங்க போதைப் பொருள் கடத்தினதான் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி எங்கே போனாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடறாங்க போலீஸ்காரங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து செம அடி, ஏன்னா வந்து ஊருக்காரங்க வந்து போட்டு கொடுத்துறாங்க, நீங்கள் இல்லாதப்போ வந்து ஒரு ஆள் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த விசாரிக்கிற ஆள் வந்து வராரு. திரும்ப வந்ததுக்கப்புறம் வந்து வாங்க மேடை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடை கூட்டிகிட்டு போய் இது மாதிரி வந்து பழைய பொருளாக வந்து இங்கேருந்து டெட்டி கொண்டு போகணும், ஒரு 6 பேர் வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியா, உனக்கு நான் 2000 ரூபா தந்துடுறேன், மற்றவங்களுக்கு 1000 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் வேண்டாம், எனக்கு 5000 ரூபா வேணும், மற்ற எல்லாருக்கும் வந்து 2000 ரூபா கொடுக்கணும், அதுவும் வந்து அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆ சரி ஓகே அதையும் தந்துடுறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அந்த பக்கம் வந்து போலீஸ்காரங்க அந்த ஊருக்காரு போகிறாங்க அந்த திருட்டு கும்பல் பக்கம். அங்கே போகிறப்ப வந்து போலீஸ்காரங்களே வந்து அந்த ஜீப்காரங்கெல்லாம் பின்னாடியே வந்து சுட ஆரம்பிச்சிடாங்க. இவங்களும் வந்து பதிலுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிடாங்க. அதில் அவங்களோட வந்து 2-3 பேர் வந்து இறந்துடுறாங்க. இறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஜீப் வந்து எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து மேட்டர் கடிதம் வந்து போடுறாங்க. இது மாதிரி வந்து ஒன்றையும் பிள்ளையும் வந்து கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்காரன் தன்னோட ஒய்ஃபையும் அந்த அவனோட பையனையும் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த பக்கம் வந்து அடுத்த நாள் வந்து இவர் வந்து வேலை கூடி போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டி போனோடனே வந்து இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பங்களா மாதிரி இருக்கும், அங்கே வந்து கூட்டிகிட்டு போவார். இங்கே கொஞ்சம் பொருளாக இருக்க அதை எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முதல்ல கூட்டிகிட்டு வருவார். அவனை முதல்ல வந்து அடித்து போட்டுருவார். அடித்து போட்டு அவனை நல்லா வந்து கட்டி வச்சிடாரு. அடுத்தன்னு வருவான், அவனையும் வந்து அடித்து போட்டு கட்டி வச்சிருவார். கடிச்சு போட்டு அங்கேயே வந்து ஆணி மாதிரி ஏதோ வந்து பண்ணி வச்சிருவார். ஆணி மாதிரி இந்த இயேசுடைய சிறுவரையெல்லாம் கட்டி வைப்பான், அது மாதிரி வந்து கட்டி வச்சிருவார். கட்டி வச்சு ரெண்டு நாள் வந்து அவங்கள வந்து நல்லா அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து இவர் வந்து அந்த
அந்த இவங்க ஆளை கூப்பிட்டு போனாங்கள வேலைக்கு, அவங்க வீட்டுக்கே வந்து வாடகைக்கு இருக்க சொன்னாங்க. என்ன, அவங்க டெல்லியிலேருந்து வர ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் என்னை இங்கே வாடகைக்கு இருக்க சொன்னாங்க. அந்த மூணாவதாக ஒரு ஆள் வந்ததுன்னே அவங்க அவனோட வர சொன்னாங்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இவர் வந்து அந்த மாடியில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்றாரு. தங்க ஆரம்பிச்சோன்னு போலீஸ் வந்து இவங்களை வந்து இவங்க ஒய்ஃபை வந்து விசாரிக்கிறாங்க, எங்கே ரெண்டு பேரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தாங்க, ஆனால் வந்து டெடிக்கு வந்து வேலை விஷயமாக போயிட்டாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவரை வந்து அங்கே இருப்பார். பார்த்தோன்னே ஆமாம், நான் தான் என் விஷயமாக வந்து டெடி கண்டுபினேன், அவங்க வர ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓ சரி சரி, எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க அவங்க, சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க, வந்தோடனே வந்து மெசேஜ் கொடுங்க அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த டைமில் வந்து என்னாகும் வந்து அந்த வேலைக்கு ஆள் அனுப்புனாலும் அவங்களோட பொண்டாட்டியை வந்து இவன் வந்து கரெக்ட் பண்ணிடுவான், கரெக்ட் பண்ணி அந்த பொண்டாட்டி கூட வந்து மேட்டர் பண்ணிடுவான். அப்புறம் அங்கே போய் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து டெய்லி வந்து டார்ச்சர், எடியை பிடிச்சி கடிக்க வைக்கிறது, காலில் வந்து ஆணி அடிக்கிறது, இது மாதிரி வந்து டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் எதுவும் பண்ண சொன்னால் டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். மூணாவதாக ஒருத்த வந்து இருப்பாங்க, அவனை என்ன விட்டுட்டு அவங்க ஏன் வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவரும் அடுத்த நாள் வந்து இந்த வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னானே அவன்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேர் போன இடத்துக்கே வந்து என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனும் வந்து அவங்க ரெண்டு பேர் போன இடத்துலையும் வந்து அவனையும் வந்து கொண்டு போய் வந்து கட்டி வச்சிருவார். கட்டி வச்ச இடத்துல வந்து ஒருத்தர் வந்து தவிச்சு போடான்னு சொல்லி பார்ப்பான். தவிச்சு போனால் அவனால் அடித்த அடியில் வந்து போகிற வழியிலே வந்து ஒரு இடத்த வந்து மயங்கி வந்துடுவான். அந்த இடத்துலையே வந்து அவனை வந்து கொளுத்தி போட்டுருவான். அவன் கொளுத்தி போடுற வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு எப்படியாவது போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடி போவான். ஆனால் அவன் கீழே வந்து அடிபட்டுருவான், அவனையும் கொண்டாந்து கட்டி வச்சிடான். போலீஸ்காரங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஆடு மேய்க்கிற பையன் வந்து காணாமல் போயிட்டான்னு சொன்னோன்னே அவனை தேடான்னு சொல்லி பார்ப்பாங்க. தேடான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அவனோட ஃபியூ மட்டும்தான் இருக்கும், வண்டியோட டயர்லாம் வந்து இருக்கும். இங்கே போலீஸ்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அந்த போதை மருந்து கடத்துறாங்கன்னா அந்த கும்பலை வந்து போலீஸ்காரங்க வந்து சுட ஆரம்பிச்சிடும். முக்கியமான ஒரு போலீஸ்காரோட ஃப்ரெண்டை வந்து சுட்டுருவாங்க. போலீஸ்காரை தப்பிச்சா போச்சோன்னா அங்கே வந்து தப்பிச்சு போயிடுவார். அப்புறம் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு சொன்னார், அவன் வந்து எல்லாரையும் வந்து அடித்து தாட்டு பண்ணி சாகிற அளவு வந்து அடிச்சிருவான். அப்புறம் அவனோட பொண்டாட்டி கிட்ட வந்து சொல்லுவான், இங்கே வேலையெல்லாம் முடிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் பொண்டாட்டி வந்து போகவே மாட்டேன், ஏன்னா வந்து அவ்வளோ லவ் ஆகிடுச்சு. அதை வந்து அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மூணாவதாக ஒருத்தன் நினச்சானே அவன் பொண்டாட்டி வந்து பார்த்துருவான். பார்த்தோன்னே வந்து இவன் போலீஸ் ஸ்டேஷனை போய் சொல்லிடுவான், இது மாதிரி வந்து என் புருஷன் வந்து எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இவன் வந்து அவன் பொண்டாட்டி அவன் வேலைக்கு அனுப்பினா அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டுட்டு இவனும் வந்து போயிட்டுருவான். போயிட்டு இருக்கும்போது இவன் கையில் வந்து ஒரு ஃபோட்டோலாம் வந்து காட்டுவான். காட்டும்போது பார்த்தா அதில் வந்து ஒரு பொண்ணோட வந்து குடும்பமாக வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. யாருன்னு இந்த பொண்ணை வந்து இவனோட ஒய்ஃபு, இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் வந்து டெல்லிக்கு வருதான்னு வந்து போயிருக்காங்க. அப்போ ஒரு வீட்டை கொள்ளடிச்சிட்டு போது திடீர்னு அவங்க ஒய்ஃப் வந்து வந்துடுறான். வந்தோடனே வந்து அவளை கட்டி பிடிச்சி ரேப்பும் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணதுக்கப்புறம் வந்து அவளை கொடூரமாக வந்து கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இன்னொரு தான் வந்து இந்த நாலு பேரை தேடி வந்து இவர் வந்து கொடுன்னு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து இவன் தங்கியிருக்க ரூம் வந்து பார்ப்பாங்க. அதை பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர் வந்து இருக்கும், இது மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி கொலைக்காரங்க வந்து கொடூரமாக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்துருக்கும். பார்த்தோன்னே வந்து போலீஸ்காரங்க வந்து கிளம்பி அங்கே வந்து போவாங்க. ஆனால் போலீஸ்காரங்க போகிற வழியில் வந்து அந்த கள்ள கடத்தல் கும்பல் வந்து வந்துடும். போலீஸ்காரங்க வந்து எல்லாரையும் வந்து கொண்டுடுவாங்க. இந்த பக்கம் என்ன நடக்க, அவன் பொண்டாட்டி வந்து காட்டி நீ கழுத்தை போட்டிருக்கேன் அந்த டாலர், அது இவன்ட்ட கேடு எங்கேருந்து வந்தது அப்படின்னு வந்து கேட்க சொல்லுவாங்க. அந்த டாலர் வந்து இவனோட ஒய்ஃப் போட்டிருந்தது, அதை வந்து அறுத்துட்டு கொண்டாந்துருப்பான் இவன். உடனே வந்து அவன் புருஷனை வந்து அப்படியே வந்து உயிரோடையே வந்து கொளுத்திடுவான். அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து உன பொண்டாட்டிக்கு உன் குடும்பத்துக்கும் என்ன நடந்து தெரியும், சண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்டாட்டி இருக்கிறத இந்த வேலைக்கு வந்தேன், அந்த பொண்டாட்டி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து இவனை வந்து சுற்றுவான். இதோட வந்து இந்த தார் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.